பெரும்பாலும் நம்ம எல்லாருடைய வீட்டு பூஜை அறையிலுமே நிச்சயமா தினமும் காமாட்சி அம்மன் தீபம் ஏத்தி வழிபாடு செய்யும் பழக்கம் இருக்கும். இந்த உலகத்துடைய நன்மைக்காக, இந்த உலகத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக ஊசி முனையில நின்னு நெருப்புல நின்னு காமாட்சி அம்மன் தவம் மேற்கொண்டதாக ஒரு ஐதீகம் உண்டு. நம்மளுடைய நன்மைக்காக தன்னை வருத்திக்கிட்டு தவம் இருந்த காமாட்சி அம்மனை தினம் தினம் வீட்டுல நினைச்சு வழிபாடு செஞ்சோம்னா அந்த வீட்டுல வறுமை இருக்காது. அந்த வீட்டை சுபிக்ஷமா பாத்துக்கிற வேலைய காமாட்சி அம்மன் பார்த்துக்குவா. இது நம்மளுக்கு நடுவுல இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கை. இதனாலதான் இந்து சாஸ்திரப்படி எல்லார் வீட்லயும் காமாட்சி அம்மன் விளக்க வச்சு வழிபாடு செய்யறோம். உங்களுடைய வீட்டுல பித்தளையில காமாட்சி அம்மன் விளக்க வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரிதான், அப்படி இல்லைன்னா வெள்ளியில காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரிதான், அந்த விளக்க எந்த முறைப்படி நம்ம வீட்டு பூஜை அறையில ஏத்தி வச்சா, எந்த பொருளை காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில வச்சா நம்ம வீட்டுக்கு அந்த அம்பாள் வருகை தருவாள் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவு மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காமாட்சி அம்மன் விளக்க எப்பவுமே தரையில வச்சு ஏத்த கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அலமாரியில வச்சு காமாட்சி அம்மன் விளக்க ஏத்தினாலும் அந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில ஒரு சின்ன தட்டு இருக்கணும். இது சரியான ஒரு விஷயம்தான். பெரும்பாலும் இது நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அம்பாளை தரையில வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. ஏதாவது ஒரு சிம்மாசனத்துக்கு மேல அமர வைக்கணும். அந்த சிம்மாசனத்தை நாம இன்னும் கொஞ்சம் மங்களகரமா மாத்த போறோம். அவ்வளவுதான். முதல்ல ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. பச்சரிசியில மஞ்சள் தூளை கலந்து அட்சதையா மாத்தி வச்சுக்கோங்க. அந்த அட்சதையில இருந்து கொஞ்சமா எடுத்து இந்த தட்டு மேல கொட்டி பரப்பி வச்சு அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் விளக்க இந்த அட்சதையில வச்சிருங்க. இப்போ அந்த விளக்குல எண்ணெய் ஊத்தி திரி போட்டு தீபம் ஏத்தினா வீட்டுல சுபிக்ஷம் உண்டாகும். வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்க தொடங்கும். எப்பவுமே காமாட்சி அம்மன் விளக்குக்கு பக்கத்துல வாசனை நிறைந்த பூவை வைக்கணும். காமாட்சி அம்மனுக்கு நாம வைத்திருக்க கூடிய சிம்மாசனம் பச்சரிசியும் மஞ்சளும் நம்மளுடைய நலனுக்காக கஷ்டப்பட்ட காமாட்சி அம்மன் மனச இதன் மூலமா குளிர வச்சிருக்கும். இந்த முறைப்படி உங்களுடைய வீட்டுல தீபம் ஏத்தினா அந்த அம்பாளை மனம் இறங்கி உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க ஏத்துற தீபத்துல வந்து குடிக்கொள்வாள் அப்படிங்கறது நம்பிக்கை. உங்களுக்கு இறை வழிபாட்டின் மீது முழு நம்பிக்கை இருந்தா உங்க வீட்டு காமாட்சி அம்மன் தீபத்தை மேல சொன்ன முறைப்படி ஏற்றலாம். இல்லனா இதனால உங்களுடைய இல்லம் அம்பாளுடைய அருளை முழுமையாக பெறும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட இந்த பதிவை நாம நிறைவு செஞ்சுக்கலாம். மேலும் இதே மாதிரியான பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரீதியிலான தகவல்களை தெரிந்து கொள்ள தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.